ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவனி குக்கிங். இப்ப குக்கிங் சேனல்ல பார்க்க போற ரெசிபி சேமியை வச்சு ரவை வச்சு ஒரு டிஃபன் தாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலன்னு போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கப் ரவை, சேமியா 1/2 கப், தயிர் 1/4 கப், கேரட், ஆனியன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, அரிசி மாவு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் சூடா இருக்கு. 1/2 கப் சேமியா நான் அதுல சேர்த்துறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியாவை பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா ஈவனா வறுத்து எடுத்துக்கலாங்க. கை விடாது இப்படி கலர் விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா சைடுமே நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலர்ல வரும். அந்த அளவுக்கு இப்படி வறுத்து எடுத்துட்டே இருக்கணும். கருக விட்டுறாதீங்க, கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்க சேமியால. இப்ப இது கூடவே நம்ம 1/2 கப் ரவைய சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. ரவை பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்தா போதும். கொஞ்சம் சூட ஏறின பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி இருந்தா வறுத்த ரவை இருந்தா கூட ஒரு 2 ஸ்பூன் எப்பவுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்ப நம்ம ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இப்ப வறுத்து வச்ச ரவை சேமியாவை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அரை கப் ரவைக்கு 1/2 கப் சேமியா தாங்க சரியான அளவு. கூடவே ஒரு 1/4 கப் தயிரும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரெக்டான பதம் வந்தாங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி பத்தலன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்குங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்க, கலக்கிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தட்டு போட்டு நல்லா ஊற விடலாம். சேமியாவும் ரவாவும் தயிர்ல நல்லா ஊறட்டும். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லா ஊறி தண்ணியில நல்லா இழுத்துட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். சேமியாலாம் நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நசங்கனா நசங்கணும். சப்போஸ் அப்படி சேமியா நசங்கலன்னா நம்ம ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இது கூடவே நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன், அது கூட சேர்த்துக்க. ஒரு ஆனியனை புடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், சீரகத்தூள் இல்லைன்னா சீரகமே போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். இது கூடவே திருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். திருவிய இஞ்சி பூண்டு இல்லைன்னா கூட பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை,
கடைசியாக கொஞ்சமாக இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. சேமியா கூட இந்த காய்கறிலாம் நல்லா சேரணும், அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க, இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு காய்கறியோட சேமியாக, சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. கைகள் இப்படி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ஒரு பால் சைஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க, கட்லெட் சைஸுக்கு வரும். ரொம்ப தடிமா இல்லாத, ரொம்ப மெலிசா இல்லாத, திட்டமான சைஸ் இருக்கணும் பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும். இருக்கிற மாவெல்லாம் அதே மாதிரி கட்லெட் சைஸ்க்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே கூட நம்ம தவளை போட்டு வறுத்தது இல்லாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்கும் சாப்பிட கிறிஸ்பியா இருக்கிறதுக்கும் நம்ம இது மாதிரி சேமியை எடுத்து ஒரு கோட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனால் இது ஆப்ஷனல் தாங்க. வாங்க இப்ப போய் வறுத்து எடுத்துடலாம். தவா சூடாயிடுச்சு, இப்ப நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம உள்ள சேர்த்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுதாங்க வறுத்து எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பொறுமையாக திருப்பி போடுவோம். இப்போ இந்த சைடு வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடுவோம். பொறுமையாக திருப்பி போடுங்க. நம்ம ஒன்று ஒன்று அப்படிமே பொறுமையாக திருப்பி போடுவோங்க, உடையாத அழகா வரும். சேமியான நம்ம உப்புமா தான் செஞ்சு கொடுப்போம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் செஞ்சுக்கணுங்க. பசங்க ஒண்ணு கூட வைக்க மாட்டாங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ரெண்டு சைடும் வெந்துச்சு பாருங்க, நல்லா சவுண்ட் வந்துச்சு. இப்ப நம்ம ஒரு தட்டை மாத்திடலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது, சட்டுன்னு வெந்துடும். இப்போ ஒரு தட்டை எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். ரொம்ப சுவையான கிறிஸ்பியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுமே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.